இந்த பாருங்க எல்லாரும் நீங்க இன்ஜெக்ஷன் அடிச்சுக்கோங்க. இன்ஜெக்ஷன் அடிச்சாம வெளியே இறங்க பானு. வீட்டு காய்கறிங்க கூட மாப்பிள்ள மாதிரி செல்லுங்க. வீட்டு வேலையில கொஞ்சம் கொஞ்சம் பழக்கிடுங்க. உடுப்பு கழுவுறதுக்கு, சோறாக்குறதுக்கு, தேங்காய் திருவுறதுக்கு, இடியாப்பம் புளியறதுக்கு, மாவு அரைக்கிறதுக்கு, மாவு இடிக்கிறதுக்கு அப்படி கொஞ்சம் பழகிக்கோங்க. உங்களுக்கு லேசாகிக்கு மீனுட்ட சந்தர்ப்பம் இதுதான். மற்றது என்னன்னு கேட்டா இந்த புள்ள வளர்க்கறத பத்தி கொஞ்சம் சொல்லி கொடுங்க. புள்ளோல அளவிடாம புள்ள எதுன்னு மட்டும் புள்ளோல தூக்கி கூட செல்லுங்க. வாப்ப மறக்கேன்னு கேட்டா புள்ள பெத்தொன்னே வாப்பட எல்லாம் மாதிரி நடந்து கொள்வாங்க. எங்க பயணம் போறேன்னாலும் பேக் தூக்கணும், பொம்பளோ புள்ள தூக்கணும், பொம்பளோ அரிசிட்டு கொஞ்சம் புள்ளோல வாப்ப மரபு தூக்க பழகிக்கோங்க. மற்ற செல்றேன்டகரையா இப்ப வாப்ப மாப்பிள்ள மரங்கள தலைய தின்னவானே ஏன்னு கேட்டா தொழில் இல்லாம இருக்கிற பாவம் கவலையில யோசனையில இருக்கிறேன். அப்ப இப்ப பால்மா வந்து சரியான தட்டுப்பாடு, ஒரே டீ குடிச்சணும்னு கரைச்ச பண்ணவானே, மற்றது கேஸ் தட்டுப்பாடு, கொஞ்சம் விராடு பொண்ணுக்கான பத்துச்சு சமாளிச்சு போங்க. என்ன செய்ய கட்டின பெரிய அடிச்சோன்னு அவன் பார்த்து நிக்கிறேன். கொஞ்சம் பொறுத்திட்டு போங்க. என்னதான் செய்ய அது காய்ந்து சும்மா சில்லு சில்லுன்னு மூஞ்சில பாஞ்சி சும்மா சும்மா நான் தலைக்கறேன் மூஞ்சக்கறேன் பிச்சுடாம கவனமா எதையும் இல்லாரும். கொரோனா காலம் தானே வெளியிறங்க வானமே தங்க உசுறு வச்சிருக்கேன்.